அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈஸியாக எப்படி சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் சர்க்கரை குறைய மாட்டேங்குது இல்லைங்களா, அதை எப்படி ஈஸியாக கொண்டு வரது? அதற்கு ஒரு 5 காய்கறிகள் நீங்கள் உணவில் ரெகுலராக சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சர்க்கரையோடைய அளவு கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்கு வரும். மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, டயட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஆனாலும் குறைய மாட்டேங்குது இல்லைங்களா, அந்த 5 காய்கறிகள் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையை கிரகிக்கக்கூடிய திறன், கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன் சாப்பிட வேணாம்னு சொல்கிறோம்? சாப்பிட்ட உடனே உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவு ஏறிடும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 200 சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்றீங்க அப்படின்னா 350-400 போய் நிற்கும். அப்போ உடனடியாக 350-400 போயிடுச்சுன்னா அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே நான் சொல்லக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கும் பொழுது, நீங்கள் 200 சர்க்கரையில் இருக்கும் பொழுது படிப்படியாக 210, 220, 230 படிப்படியாக கூட ஆரம்பிக்கும். அது அப்படியே படிப்படியாக குறையுமோ ஆரம்பிக்கும். நம்ம எனர்ஜியை பேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்கு பேர் தாங்க கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு பேர். அந்த மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய, குறைவாக இருக்கக்கூடிய 5 காய்கறிகள் சர்க்கரை நோயாளிகள் சேர்த்திக்கும் பொழுது அவங்க சர்க்கரையோடைய அளவு ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்படி என்ன காய்கறி? முதல் காய் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய். இது நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிறது தானுங்க. இதில் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை குறைக்கிறதுக்கு சேர்த்திக்க வேண்டிய சுவைகள் வந்து 2 முக்கியமான சுவை இருக்குது. ஒன்று வந்து துவர்ப்பு சுவை, இன்னொன்று வந்து கசப்பு சுவை. இந்த வாழைக்காய்க்கு துவர்ப்பு சுவை இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ரூட்டின் அப்படிங்கிற வேதியியல் பொருள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்கள் சர்க்கரையோடைய அளவை குறைக்குது. அதே சமயம் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் அப்படிங்கிற செல்களுடைய இன்சுலின் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் வாழைக்காய் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்திக்கும் பொழுது, உணவோடு நீங்கள் எடுத்துக்கிற உணவோட வாழைக்காயும் சேர்த்திக்கும் பொழுது, அந்த வேளை உணவு நீங்கள் எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய சர்க்கரையினுடைய அதிகரிக்கக்கூடிய தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து ரெண்டாவது காய்கறி சுரைக்காய். சுரைக்காயும் நார்மலாக நம்ம வீட்டில் சேர்த்திக்கிறது தான். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் 92% தண்ணி தாங்க இருக்குது. ஸோ 92% தண்ணி, மீதி ஒரு 8% வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து. அப்போ சர்க்கரை நோயாளிக நார்ச்சத்துள்ளதை எடுத்துக்கணும், கலோரி கம்மியானதாக எடுத்துக்கணும் அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுரைக்காய் எடுக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய அளவு ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அடுத்து மூணாவது காய், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, சர்க்கரை நோயாளிகள் எல்லாரும் சேர்த்திக்கக்கூடியது கோவைக்காய். பட் இதில் என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய வேதியியல் பொருள் கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவையும் அதிகரிக்குது. அதே சமயம் நம்ம தசைகள் அந்த குளுக்கோஸை சீக்கிரமாக எரிக்கிற மாதிரியான வேலையும் செய்யுது. இந்த ரெண்டு விஷயம்தான் Type 2 டயபெட்டிஸில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவும் இன்க்ரீஸ் ஆகணும், அதே சமயம் நம்ம தசைகள் அந்த சர்க்கரையை வந்து கிரகிக்கக்கூடிய திறனும் இன்க்ரீஸ் ஆகணும். இது ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம உணவில் சேர்த்திக்கக்கூடிய இந்த கோவைக்காயினால் நடக்குது. ஸோ இது மூணாவது காய். நாலாவது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய்க்கு வந்து சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முக்கியமான இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைக்குது. ஸோ ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கொழுப்புனால உங்களுக்கு சர்க்கரையோடைய அளவு அதிகரிக்குது. நீங்கள் என்னைக்காவது ஒரு அப்பளம் சாப்பிட்டுட்டீங்க, ஒரு வடை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சர்க்கரையோடைய அளவு கூடுது பார்த்தீங்களா. அதுக்கு காரணம் நம்ம ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகிறதுனால சர்க்கரையோடைய அளவு கூடுது.
இதை குறைக்கக்கூடிய தன்மை வந்து வெண்டைக்காய்க்கு இருக்குது. ஆனால் அந்த வெண்டைக்காயை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி அப்படி சாப்பிட்றோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த கொழுகழுப்பு தன்மை மாறாமல் வெண்டைக்காயை நம்ம பொரியலாவோ இல்லை ஹாஃப் பாயில்டு சாலடாவோ நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு சர்க்கரையோடைய அளவு கொலஸ்ட்ரால்னால ஏறிச்சுன்னா அது கண்ட்ரோல் ஆகிடும். அதே சமயம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு டென்ஷன்னால தான் சர்க்கரை ஏறுது, நீங்கள் டென்ஷனை குறைங்க உங்கள் சர்க்கரை குறையும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டங்களில் வெண்டைக்காய் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. ஸோ மன அழுத்தத்தினால உங்களுக்கு சர்க்கரை அளவு கூடுதுன்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சர்க்கரையோடைய அளவு ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஸோ அஞ்சாவது காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடிய எல்லா காய்கறி, முக்கியமாக வந்து பீர்க்கங்காய், இது வந்து நிறைய நார்ச்சத்துள்ள ஒரு காயாக இருக்குது, இதுவும் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமாக கொத்தவரங்காய், இந்த கொத்தவரங்காய் என்ன வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கனிமப்பொருள்கள் கால்சியம் மெக்னீஷியம் இதெல்லாம் தான் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து குறையறதுக்கு காரணமான வேதியியல் கனிமப்பொருட்கள். ஸோ இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைச்சி உடல் எடை அதிகமாக இருந்து டைப் 2 டயபெட்டிஸில் முக்கியமாக டாக்டர்ஸ் சொல்கிறது வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒபிசிட்டி இருக்குது, அப்டோமினல் ஒபிசிட்டி இருக்குது, அதை குறைங்க அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இளம் வயது சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி உடல் எடை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய். ஸோ இது நான் சொன்ன இந்த 5 காய்கறிகள், எல்லா காய்கறிகளுமே சர்க்கரையோடைய அளவு குறைக்கும், அந்தந்த உணவோடு சேர்த்திக்கும் பொழுது சர்க்கரை கிரகிக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கிறதுனால, கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சர்க்கரை குறையலன்னா கூட கண்டிப்பாக டெய்லி இந்த காய்கறிகளில் ஏதாவது ஒரு காய்கறி உங்கள் உணவில் சேர்த்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் சர்க்கரையோடைய அளவு கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்கு வருங்க. நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை அவங்க உணவு மூலியமாகவே கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.